மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கெட் வைட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்கேர்ஃபால் டொமேட்டோ பார்த்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அப்டேட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போவும் நம்ம சேனலில் புதுசு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நோட்டீஸ் நாள் போட்டுருங்க. ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ஃபால் டூ பாயிண்ட் வந்துட்டு ஒவ்வொரு அப்டேட்ஸாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த அப்டேட்ஸுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா 7 அப்படின் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஃபேஸ் 7.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே நோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேர்ஃபால் 2.0 லோடிங் ஆகும் பார்த்திங்களா. ஸோ அந்த லோடிங் ஸ்க்ரீனில் வந்துட்டு அவங்க அந்த வெர்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஃபேஸ் 7.1 போட்டு, ஸோ அதுக்கப்புறம் SF2 அந்த மாதிரி சம்திங் வேறு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட வெர்ஷன் தான் 7.1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஸ்பெக்டேட் மோட் இன் கஸ்டம் ரூம் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெக்டேட் மோட் கஸ்டம் ரூம்ன்ட்டு வரும்போது நம்ம ரூம் மேச்சஸ் வந்து நிறையா ப்ளே பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு சில பக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வடக்கன்ஸ் வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நான் உருட்டுன்னு நினச்சேன், பட் வந்து மேலும் ஒரு சில பக்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். மேபி அதாவது ஸ்பெக்டேட் பண்ணும்போது லேக் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம இன்னொரு கேம் பிளேயில் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இன்னொரு வீடியோ வந்துட்டு ஸ்பெக்டேட் மோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு ஸ்பெக்டேட் ஸ்லாட்ஸ் வித் லாக் ஃபீச்சர். ஸோ இது வந்துட்டு அந்த ரூமை யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெக்டேட்டோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அவங்க நினச்சா மட்டும்தான் வந்து வேறு யாராவது வந்து ஸ்பெக்டேட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ஃபீச்சர் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஆடட் புல்லட் ஃபிசிக்ஸ். ஸோ புல்லட் ஃபிசிக்ஸ்ன்ட்டு வரும்போது எப்படி சொல்கிறது, ஃபயர் பண்ணும்போது நம்மளுடைய அந்த கன்னு புல்லட்டல் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்குண்டான கேம் கான்செப்டெல்லாம் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட்டில் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு கேமில் வந்து விஷுவலாக தான் தெரியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக் ஃபிக்ஸிங். ஸோ பக் ஃபிக்ஸிங் வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அது வந்து ஏதாவது லேக் ஃபிக்ஸ் இருக்கலாம். ஸோ எங்கேயாவது ஒரு ஸ்டக் இருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பக் ஃபிக்ஸிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இந்த அப்டேட்டில் வந்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் மேச்சஸ் வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைட் பண்ணிட்டாங்களா இல்லை தூக்கிட்டாங்களா இல்லை ஏதாவது பக்கனால் அது போயிடுச்சு அப்படின்னு தெரியல. பட் வந்து பப்ளிக் மேச்சஸ் வந்து இப்போ அவைலபிளாக கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் மேச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி ட்ரைனிங் மோடு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. பட் பப்ளிக் மேச்சஸ் வந்து தூக்கிட்டாங்க. இதே நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க பப்ளிக் மேச்சஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அவங்க குளோபலாக வந்து எல்லாருமே ப்ளே பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம் கொண்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து மிஸ் மேட்சாக ஏதோ மிஸ்டேக்காக வந்து அந்த பப்ளிக் மேச்சஸ் வந்து தூக்கியிருக்கலாம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் கூட அவங்க குயிக்காக வந்து அதை எனபிள் பண்ணி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களுக்கு தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரைனிங் அண்ட் லோட் அவுட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ பப்ளிக் மேட்ச் ஆப்ஷனே காணும். ஸோ அது வந்துட்டு மேபி அவங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேர்ஃபால் 2.0 அப்டேட்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பக் ஃபிக்ஸிங் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி அந்த கஸ்டம் ரூம் மேட்ச் எல்லாம் ஸ்பெக்டேட் ஆப்ஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ டைமில் வந்து நான் டிஸ்கோர்டில் மெசேஜ் பண்ண, பட் யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் ரிப்ளை பண்ணல. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இல்லைனா நான் கஸ்டம் ரூம் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்பெக்டேட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆலோட தனியாக வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ வீடியோ பிசினஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிசினஸ் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங். உங்களுக்கு நெக்ஸ்ட் கேம் ப்ளே வந்து இன் பண்ணுறேன். டாட்டா, பை பை, சி யூ.